இந்த சூரிய கிரகணத்துக்கு உலக்கி வச்சா நிக்குங்க. நானும் இப்போ உலக்கி வச்சுக்கோ, உலக்கு சரிஞ்சு சரிஞ்சு விழுது, உலக்கு நிற்கவே மாட்டுக்கு. ஏன் தெரில, மற்றவங்க வச்சா மட்டும் உலக்கு இப்படி இப்படி நிற்கி, நான் வச்சு உலக்கு நிற்க மாட்டுக்கு, என்னன்னே தெரில எனக்கு. அந்த உலக்கு எதுக்கு நிற்க மாட்டுக்கு தெரியுமா சொல்லு. வணக்கம். இந்த மூட நம்பிக்கைலாம் இதெல்லாம் ஏங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு விடையே தெரியாது. ஆனால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அதுவும் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூரிய கிரகணத்தப்ப எல்லா சோசியல் மீடியாவிலும் டிக்டாக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே விஷயம் மட்டும்தான் ட்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு உலக்கை நிக்கே வச்சுட்டு அந்த உலக்கை வந்து சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரபலமான ஆட்கள்லாம் கூட இதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபைனல் வீடியோவை அவங்க போடலை. ஏன் தெரியுமா, இந்த உலக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய கிரகணத்த சமயத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாள்லேயும் அப்படி தான் நிற்கும். நீங்கள் இன்றைக்கி கூட வந்து உங்கள் வீட்டில் உலக்கம் இருந்துச்சுன்னா நிற்க வைங்க, அந்த உலக்கம் நிற்கும். இந்த உலக்கிய நம்ம முன்னோர்கள் டைம் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, டைம் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த உலக்கிய நீங்கள் நிற்க வச்சிங்க அப்படின்னா ஒரு கிளாக் மாதிரி வந்து இருக்கும். அந்த நிழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். அது எந்த டைரக்ஷன்லாம் நிற்கிதோ அந்த டைரக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு தான் உலக்கையை வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. இந்த கிரகண சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் இந்த கிரகணம் இருக்குது அப்படின்றதுக்கு அந்த சமயத்தில் வந்து கிளாக்கெல்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் இது இருக்குப்பா, அதாவது ஒரு டைம் வச்சுருப்பாங்களா, ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், இல்லைனா வந்து 1 to 12, ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த கணக்கு படி அவங்க வந்து எவ்வளோ நேரம் இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த உலக்கையை வந்து சூரிய கிரகணத்தப்போ வந்து நிற்க வச்சாங்க. இதுதான் சயின்ஸும் கூட. இதை அப்படியே மாற்றி உலக்கம் நிற்கிது அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து கோலம் போட்டு சாணியை போட்டு அதுக்கு மேலே தட்டை வச்சு தண்ணியை ஊற்றி உலக்கை நிப்பாட்டை வச்சு எதையோ அதிசயம் போல் பார்த்துட்ருக்கோம். ஒரு மிகப்பெரிய அறிவாளியான ஒரு தமிழ் இனத்தில் பிறந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு முட்டாள்தனமான விஷயத்த ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்த்துட்ருக்கோம். நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்கள் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் எப்படிடா சாத்தியம் அப்படின்னு யோசிப்பாங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த வீடியோவில் ஒரு பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி ஒரு வெள்ளை கலர் துணியை சுற்றி தலைகீழ கொக்குறாங்க, அந்த தண்ணி கீழே விழலை. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. இது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, இது எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அது என்னன்னு சொல்லி லீவ் பண்ணுங்கள். ஏன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை பற்றி நான் நிறைய தேடினேன், ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. பட் அதுலேருந்து தெளிவான விளக்கத்தை அவங்க கொடுக்கல, வெறும் வீடியோ மட்டும்தான் அதில் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சூரிய கிரகண சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வரக்கூடாது, கால் கைகள்லாம் கூட ஆட்டாமல் இருக்கணும். அப்படி ஆட்டினா வந்து குழந்தை வந்து ஊனமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலோட கட்டவர்களுக்கு பக்கத்தில் இருக்க வரல வந்து சின்னதாக இருக்கும். எங்கள் வீட்டில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கு எங்கள் அம்மா கிட்ட விளக்கம் கேட்டதுக்கு எங்கள் அம்மா வந்து இதுதான் ஒரு காரணமாக சொன்னாங்க. சூரிய கிரகண சமயத்தில் வந்து நான் நடந்துட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தனால தான் எங்கள் அண்ணன் இப்படி இருந்தா அப்படின்ற விஷயமே எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மாக்கே இந்த விஷயம் தெரியாது, யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்துட்டே உங்கள் பையனோட கால் இப்படி இருக்குன்னு சொன்ன பிறகு எங்கள் அம்மாக்கு தோணதான் சொன்னாங்க. இது உண்மையாக போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் கிட்ட இதுக்கான ப்ரூஃபே கிடையாது. அதாவது சயின்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே நேற்று நடந்துட்டு தானே இருந்தோம், நம்ம எல்லாருமே எப்பயும் போல தான் நேற்று இருந்தோம். ஒரு சில பேர்லாம் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த வெளியில் கூட போகக்கூடாது, இந்த சூரியனோட கதிர் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உலக்கி வச்சு வெளில வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. வயசான பாட்டி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இதை ஷூட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனை சூரிய கிரகணத்தை அன்னைக்கு மட்டும் கிடையாது, என்றைக்குமே வெறும் கண்ணில் பார்க்கக்கூடாது. வெறும் கண்ணில் சூரியனை அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கண் விழிகள் வந்து பாதிக்கப்படும். சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமானது. சூரியனை வந்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னா காலையில், அதுவும் வெடிக்காலையில் சூரியன் உதிக்குது இல்லையா, அது உதிக்கும் போது அந்த முதல் ஒரு மணி நேரம், அப்புறம் மறையும் போது அந்த கடைசி ஒரு மணி நேரம் வந்து சூரியனை வந்து பார்க்கலாம். வெறும் கண்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும். வெறும் ஒரு மணி நேரம் தான், காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம், அதுக்கு இடையில் வந்து அதை பார்க்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப அதிகமான கதிர் வரும், நம்ம கண்களை அது பாதிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியான சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து சோலார் பாத் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் மொட்டை மலை படுத்துவாங்க. அப்படிலாம் படுத்திங்க அப்படின்னா லக்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு, அதாவது சூட்டு மேலே வந்து ஒரு வியாதி வந்து நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதுக்காக சில லோஷன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து கரெக்டான அந்த டைம், அந்த ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைமில் தான் போய் சோனா பாத்லாம் எடுத்துப்பாங்க. உச்சி மண்டை மண்டையை பழகும் போது மொட்டை மலை வெறும் தள்ளில் போய் படுத்திங்க அப்படின்னா
முடிஞ்சது. சூரியன் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இலவசமாக வைட்டமின் டி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் வைட்டமின் டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எந்த ஒரு மாத்திரையில் பார்த்தாலும் ரொம்ப 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 கம்மியான அளவு தான் இருக்கும். வைட்டமின் டி கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள்லாம் கூட ரொம்ப ரொம்ப ரேர் தான். எந்த பழத்தை சாப்பிட்டாலும் சரி வைட்டமின் டி வந்து அவ்வளோவா கிடைக்கவே கிடைக்காது. வைட்டமின் டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூரியன் மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன். என்னதான் ஒரு சில உணவுகள் வந்து வைட்டமின் டி இருந்தாலுமே அந்த உணவுகள் உங்கள் உடம்புக்கு அவ்வளோ வைட்டமின் டி தராது. இப்போ வந்து கால்சியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த கால்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் குடித்தா வரும். நம்ம உடம்புல அயனும் வைட்டமின் டி ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் கால்சியம் அப்படின்ற ஒரு சத்து நம்ம உடம்பு கிடைக்கும். நீங்கள் வெறும் வந்து அயன் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸு காய்கறிகள் மட்டும் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து கால்சியம் வராது. நீங்கள் வெயிலில் போனீங்க அப்படின்னா வைட்டமின் டியும் இதுவும் சேர்ந்தால் மட்டும்தான் கால்சியம் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ அற்புதமான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம என்னடா அப்படின்னா சூரியனோட நகலை வச்சு டைம் பார்க்கறது, உலகையை வச்சு டைம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. நம்ம என்னன்னா உலக விழுதா இல்லையான்னு வாயை போந்து உக்காந்துட்டு இருக்கோம். நன்றி.